என்ன வயசானவங்க பொறுத்து போனா நீங்க ரெண்டு பேரும் ஆடுறீங்க? உங்க குணம் தெரிஞ்சுதான் நீங்க பெத்த பிள்ளைங்களா உங்களை அனாதை விட்டு போயிட்டாங்க. இப்ப அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லாத அனாதை நீங்க. அக்கம் பக்கத்துல உள்ள அனுசரிச்சு போனா தான் கடைசி காலத்துல நல்லபடியா போய் சேருவீங்க, இல்லைன்னா அனாதை படமா தான் கிடைப்பீங்க. ஒழுங்கா இருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். சுத்தி வரட்டும். ஏன்டி அழுகுற? இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட வேண்டியது இருக்கு. எந்திரி உள்ள போலாம். அவங்க என்ன அடிச்சது கூட எனக்கு வலிக்கலையா, ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு, உங்களை அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேக்குறதுக்கு யாருமே இல்லாத அனாதைங்க நீங்கன்னு. அதுதான் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. ஐயா ஐயா, நாம அனாதைங்களா? நாம அனாதைங்களா? நமக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லையா? ஐயா நான் என்ன மலடியா? ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளை பெத்திருக்கேன் ஐயா, நீ மூணு பிள்ளைங்களுக்கு தகப்ப. அப்படி இருந்தும் அவங்க நம்மள பார்த்து அனாதைங்கன்னு சொல்லிட்டாங்களே ஐயா. ஐயா நம்ம செத்த கூட யாரும் வரமாட்டாங்களா? நாம அனாத பொண்ணுமா தான் போகணுமா? நாம அனாத பொண்ணுமா தான் போகணுமா? நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். சரியா? சரி. அர்ச்சனா, இந்த லைட் வெளிச்சத்துல நம்ம வீடு சும்மா ஜகஜோதியா அரண் பண்ண மாதிரி இருக்கு தெரியுமா? இது வரைக்கும் சினிமால மட்டும் தான் அந்த மாதிரிலாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். இனி நம்ம வீடே இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அதே அட்ரஸ் தான், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. சிவா. சொல்லுங்க. கிரக பிரவேசத்துக்கு கோமியை ரெடி பண்ண சொல்லி குருக்கள் சொல்லியிருந்தாரு, ரெடி பண்ணிட்டீங்களா? ஆள்காரன் சொல்லிட்டேன், காலைல 4 மணிக்கு வர சொல்லிருக்கேன். நான் போய் வந்துறேன். பசு கோமியை ரொம்ப முக்கியம் சிவா, மறந்துடாதீங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் போய் வந்துறேன். நந்தினி, நம்ம பிசினஸ் உதவியா இருந்தவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்களே, அவங்க எல்லாம் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? எல்லாரையும் ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாச்சு. நாளைக்கு காலையில கார் அனுப்பி பிக்கப் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, கார் மட்டும் அது அவ்வளவு நல்லா இருக்காது. நம்ம ஆளுங்க யாராச்சும் கூட போனதான் மரியாதையா இருக்கும். யார் அனுப்பலாம்? ரங்கா, நம்ம பிசினஸ்க்கு உதவியா இருந்தவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, எந்த ஹோட்டல்ல தங்கிருக்காங்க தெரியுமா? தெரியும். ஆமாண்ணா, மேடம் கூட கார் ஒன்று சொன்னாங்க, கார்ல அனுப்பிச்சிருங்க. அதான் கார் மட்டும் அமைச்சா நல்லா இருக்காது, நீங்க யாராவது ஒருத்தர் கூட போய் கூட்டு வந்தா மரியாதையா இருக்கும். சரி, நாம கூட்டு வந்துடுறேன். சரி, வாசு எங்க காலையில வரணும்னு சொன்னாப்ல. காலைல வரானாமா? காலைல வரதுக்கு அவனா கெஸ்டா? நீங்களா வந்து வேலை இழுத்து போட்டு செய்யல? ஏன் வரலையாமா? அண்ணா, எல்லாரும் இங்க வந்துட்டா ஒர்க்ஷாப் பாத்துக்கிற ஆள் இல்லைன்னா அதே அங்கேயே தங்கிட்டாரு. ஒர்க்ஷாப் பாத்துக்கிட்டா வாட்ச்மேன் இருக்காருல, அப்புறம் அவனுக்கு அங்க என்ன வேலை?
சரி வேலையை பாருங்க, காலையில் ஹோட்டலுக்கு கரெக்டாக போயிடுங்க. ஆ அர்ச்சனா, இந்த ஓமத்தில் தங்க காசு வெள்ளி காசுலாம் போட்டால் தனம் பெருக்கும்னு குருக்கள் சொன்னார். நம்ம கிட்ட இருந்த காசுலாம் கொண்டு வந்துட்டியா? என்ன சொன்னீங்க? என்ன ஆச்சு உனக்கு? நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ மட்டும் தான் இங்கே இருக்க, உன் எண்ணங்கள்லாம் வேற எங்கேயும் இருக்கு. என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உனக்கு என்ன பிரச்சனைனு எனக்கு தெரியும். நான் வாசுவன் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னது தானே நினச்சிட்ருக்கேன். நான் அவனை நாளைக்கு வர சொன்னது உனக்கு பிடிக்கல அப்படி தானே? இது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம், அதுவும் நீ முக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு அதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன். உனக்கு பிடிக்காத எந்த விஷயமா நான் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இப்போ என்ன, வாசு ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அவ்வளோதானே? நான் எப்பவே ஃபோன் பண்ணி வரவேணாம்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் இருங்க. நீங்கள் வாசுவை வர சொன்னதை பற்றி நான் யோசிக்கல. வாசு ஒரு விஷயம் சொன்னால அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேடம், வாசு என்ன சொன்னா? அவங்க அம்மா நம்மளை பழி வாங்க போகிறதாகவும், அதனால அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில் வந்ததாகவும் சொன்னால. ஆமாம், அதுதான் இப்போ என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நாளைக்கு இங்கே விசேஷத்துக்கு வந்து இங்கே வந்திருக்கிற பெரியவங்க முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது செஞ்சா என்னங்க பண்ணுறது? இங்கே பாருங்க அர்ச்சனா, நீங்கள் தேவையில்லாமல் எதை எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படுறீங்க. அந்த அம்மாவில் என்ன பண்ணிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் வாசலில் நின்று கத்த முடியும், அவ்வளோதான். அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பயப்படாமல் தயவு செஞ்சு சந்தோஷமாக இருங்க, சரியா? ஆமா அர்ச்சனா, நீ ஏன் பயப்படுற? சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத, சந்தோஷமா இரு. இது பாரு அர்ச்சனா, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னோட லட்சியமே. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இத்தனையும். நீ மனசு சங்கடப்பட்டா அதை நான் தாங்கிப்பேனா சொல்லு. கவலையே படாத, நாளைக்கு ஃபங்க்ஷன் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் சிரி அர்ச்சனா. நீ சிரிச்சா தான் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட முடியும். சிரி சிரி. வா, நம்ம வீடு லைட் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து பார். வா. பாக்யா, 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 ஏ பாக்யா, பாக்யா, ஏய் என்னடி பண்ற நீ? ஏய் பாக்யா, கீழே இறங்கு. ஏய் சொல்ல கேளு பாக்யா, பாக்யா, ஏய் என்னடி இது? ஏய் பாக்யா, கதவு திறடி. ஏய் பாக்யா, ஐயோ பாக்யா, ஏய் என்னடி வேலைப்படி? விடுறியா? சொன்ன கேடு, விடு விடு. இறங்கு இறங்கு. என்ன வேலைடி பண்ண? வா. அநியாயமா சாக பத்தி அடி, ஒரு நிமிஷம் நான் பார்க்காம இருந்தா செத்து தொலைச்சிருக்கேன். என்ன ஏன் காப்பாத்துன? அப்படியே சாக விட்டுருக்கலாம்ல. எதுக்காக அடி பாக்கியம் இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? ஆனா அதை என்ன சொல்லிட்டாங்களே, அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா நான் உயிர் வாழணுமா? என்னடி, எவனோ ஒருத்த அனாதன்னு சொல்லிட்டான், அதுக்காகவா நீ இப்படி சாகிறதுக்கு துணியிருது? ஆமா ஐயா, உங்களை அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லாத அனாதைங்க நீங்க. கடைசி காலத்துல உங்களை எடுத்து போறதுக்கு எங்க ஆதரவு தான் தேவைன்னு சொல்லிட்டாங்களே ஐயா.
குத்துக்கல்லாட்ட நமக்கு மூணு பிள்ளைங்க இருந்தும் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? இதுக்கப்புறமும் நான் உயிர் வாழணுமா? என்னை ஏன் காப்பாத்துறேன்? ஏன் என்ன காப்பாத்துறேன்? உனக்கு நான் எனக்கு நீ எவ்வளவோ ஆறுதல் சொன்ன, அப்பெல்லாம் சரி சரினு தலையாட்டிட்டு இப்ப நான் தூங்குற நேரம் பார்த்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டிய. ஏ பாக்கியம், உனக்கு ஏதாவது உள்ள ஆயிருந்த நான் தானடியா நதியாயிருப்பேன். இந்த மாதிரி சாவு ஒண்ணுதான் இதுக்குள்ள ஆறுதல்னா என்னை சேத்துலடி கூப்பிட்டு போயிருக்கணும். என்ன வார்த்தைய பேசுவேன் நீ? என்ன என்ன என்னை விட்டுட்டு சாக துணிஞ்சிட்டல்ல, அப்படி உண்மையிலே நீ செத்து போயிருந்த நான் தானடியா நதியாயிருப்பேன். நான் தானே அனதியாயிருப்பேன். ஏன் இப்படி பைத்தியக்காரத்தன முடிவு எடுத்த? நான் பைத்தியக்காரிதான்யா, நான் பைத்தியக்காரிதான், நான் பைத்தியக்காரிதான். நான் எவ்வளவு தப்பெல்லாம் பண்ணிருக்கேங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. அதுக்கெல்லாம் எனக்கு தண்டனை வேணும் யா. ஐயோ, உன் மூத்த பிள்ளை இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான்யா காரணம். இப்ப என் புள்ள வாசு இந்த வீட்டை விட்டு போனதுக்கும் நான் தான் காரணம். என் பொண்ணு என்னை வெறுத்து ஒதுக்கறதுக்கும் நான் தான் காரணம். இப்படி எல்லா உறவையும் அறுத்து எரிஞ்சிட்டு இப்படி அனாதியா நிக்கிறதுக்கு காரணமும் நான் தான் ஐயா. மத்தவங்கெல்லாம் நம்மளை பார்த்து அனாதேன்னு சொல்ற நிலைமை உருவானதுக்கு காரணமும் நான் தானே ஐயா. அப்ப நான் பைத்தியம் தானே? நான் பைத்தியம் தானே? நான் பைத்தியம் தானே? நல்லபடியா திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதாயா. ஆனா இந்த அர்ச்சனா மறுபடியும் என்ன அவமானப்படுத்திட்டா, அசிங்கப்படுத்திட்டான்னு நான் அவன் மேல கோவப்பட்டு வேதனைப்பட்டு அவளை சபிச்சேன். அவன் உறவும் வேணா பணமும் வேணான்னு தூக்கி எறிஞ்சேன். அப்படி இருக்கும் போது என் புள்ள வாசு இந்த வீட்டை விட்டு போயிட்டானே ஐயா, என்னை விட்டு போயிட்டானே. இப்படி எல்லா உறவையும் தொலைச்சி எரிஞ்சிட்டு அனாதேங்கிற நிலைமையை உருவாக்கிட்டோமேங்கிற எண்ணம் தாயா என்ன சாவ தூண்டுச்சு. நான் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகத்துல இருக்கிற மாதிரியே தோணுதுயா. என்னை ஏன் காப்பாத்தின? என்னை ஏன் நீ காப்பாத்தின? எப்படி எப்படியோ இருந்த நீ, இடையில திருந்தி இருந்த. அர்ச்சனா கோவப்பட்டு பேசுனதுனால எங்க நீ பழைய பாக்கியமா மாறிடுவோன்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்த. ஒரு வகையில இந்த சாக்கடை சண்டை வந்தது நல்லதுக்கு தான். என்னையா சொல்ற? ஆமா பாக்கியம், அந்த சண்டை மட்டும் வராம இருந்திருந்தா நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்திருப்பியா? இல்ல இப்படி அனாதை ஆயிட்டுமே நினைச்சு வருத்தப்பட்டிருப்பியா? அந்த சண்டையால தானே உறவுகள் எல்லாம் இழந்துட்டோம்ங்கிற வழி உனக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தானே இழந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேரணுங்கிற எண்ணம் உனக்கு வந்திருக்கு. அப்படி ஒரு ஆசவம் அடி மனசில் இருக்கிறது உண்மை தானே? ஆமையா, இவன் மனசுல இருக்கிற ஆசையை வெளியே சொல்லக்கூட தகுதி இல்லாதவளா நான் ஆயிட்டேனே. கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? வருத்தப்படாத, நீ எப்போ செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டியோ இனிமே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உனக்கு அர்ச்சனா செல்வம் மேல எந்த கோபமும் இல்லையில, நம்ம வாசு ராணி மேல எந்த வருத்தமும் இல்லையில. பாக்கியம், நீர் அடிச்சு நீர் விலகாது. அதை பார், நீ எதுக்கும் வருத்தப்படாத. பிரிஞ்சவங்கெல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவோம். கண்டிப்பாக இழந்து போன உறவுகள்லாம் நம்மளை தேடி வரத்தான் போறாங்க. யோ, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றியா இல்லை உண்மையைதான் சொல்றியா? இந்த பார் பாக்கியம், நிஜமாக தான் சொல்கிறேன். எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க, நான் அதை நடத்தி காட்டுறேன். நீ இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பாக்கியம், எல்லாம் நான் நல்லபடியா முடிச்சு காட்டுறேன், சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல, இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணு. என்ன எல்லாம் ரெடியா? ஆ ரெடிப்பா. அவசரத்துல ஏதாவது மறந்துற போல. ஆமா, வேன் வந்துருச்சா? ஆ வந்துருச்சுப்பா. பிரியா, உங்க அம்மா எங்க? தெரியலையேப்பா. சீக்கிரம் பாரு, டைம் ஆயிருக்குல. என்னமா? அம்மா அங்க இருக்காங்க. அப்படியா, சரி. அம்மா, அம்மாவை காணுமேப்பா. ஜெயந்தி, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? எதுவும் சொல்லலையே மாமா. புறப்படுற நேரத்துல எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காவா? சுகமே, எங்க போயிட்டு வர? கையில என்ன சொம்பு?
இது அம்மன் சங்கு தீர்த்தங்க. சங்கு தீர்த்தமா? ஆமாங்க, நம்ம மருதாஸ் எல்லாம் அம்மன் கோயிலுக்கு போயிருந்தாரா, அங்கிருந்து சங்கு தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அர்ச்சனா புது வீட்டுக்கு தீர்த்தம் தெளிச்சா நல்லது, அதான் நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படியா, சரி. ஆமா, அர்ச்சனாவோட பட்டு புடவை, மாப்பிளையோட வேஷ்டி, மோதிரம் இதெல்லாம் எடுத்து வச்சியா? எல்லாம் பேக்ல எடுத்து வச்சிட்டேன். சரி, கிளம்பு, நேரமாவது இல்ல. ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். கடவுளே, என் மக அர்ச்சனா புதுசா வீடு கட்டி குடிப்பாரா? நாங்க மனசார அவளுக்கு எல்லா சீர்வரிசையும் எடுத்துட்டு போறோம். அவ வாழ்க்கையில மேல மேல முன்னுக்கு வந்து நல்லபடியா வாழ்றதுக்கு நீதான் சாமி அவளுக்கு கருணை காட்டணும். ஜெயந்தி, இந்த தீர்த்தத்தை பத்திரமா எடுத்துட்டு வா. நான் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா வினோத், எல்லாத்தையும் எடுத்து வைடா. சரிங்கப்பா.